வெப்பச்சலனத்தால் தமிழகத்தின் பதினோரு மாவட்டங்களில் மழை பெய்யும் ஆந்திரா மற்றும் ஒடிசா கடலோரப் பகுதியில் நிலவும் வளிமண்டல காற்று சுழற்சி மற்றும் வெப்பச்சலனம் காரணமாக தமிழகத்தில் பதினோரு மாவட்டங்களில் மழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது கேரளாவில் தற்போது தென்மேற்கு பருவமழை பெய்வது குறைய தொடங்கியுள்ள நிலையில் தமிழகத்தில் வெயில் காரணமாக வெப்பச்சலனம் நீடித்து வருகிறது இதனால் வளிமண்டல மேலடுக்கில் காற்று சுழற்சி ஏற்பட்டு தமிழகத்தில் சில இடங்களில் மழை பெய்து வருகிறது இதன் தொடர்ச்சியாக எடப்பாடியில் நேற்று முப்பது மில்லி மீட்டரும் மேட்டூர் காரைக்குடியில் இருபது மில்லி மீட்டரும் டேனிஷ்கோட்டை காரையூர் திருப்பத்தூர் ஓசூரில் தலா பத்து மில்லி மீட்டர் மழையும் பெய்துள்ளது இந்த நிலையில் தமிழகத்தில் நிலவும் வெயில் காரணமாக வெப்பச்சலனம் ஏற்பட்டு வளிமண்டல மேலடுக்கில் காற்று சுழற்சி உருவாகியுள்ளது மேலும் ஆந்திரா மற்றும் ஒடிசா கடலோர பகுதியில் வளிமண்டல காற்று சுழற்சி நிலை கொண்டுள்ளது இதனால் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை வேலூர் திருவண்ணாமலை விழுப்புரம் கள்ளக்குறிச்சி கடலூர் சேலம் தர்மபுரி மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரி பகுதிகளின் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யும் தவிர வங்கக்கடலில் அந்தமான் பகுதியில் வரும் ஒன்பதாம் தேதி வடக்கு அந்தமான் மற்றும் அதை ஒட்டிய மத்திய கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் ஒரு புதிய காற்றழுத்தம் உருவாகும் வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது இதனால் தமிழகத்தில் ஒன்பதாம் தேதி வரை பரவலாக மழை பெய்யும் சென்னை மற்றும் புறநகர் பகுதியில் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்யும் இந்த நிலையில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக மன்னார் வளைகுடா பகுதியில் இன்று பலத்த காற்று நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசும் இந்த பகுதிக்கு செல்லும் மீனவர்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது மேலும் மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்றும் எச்சரிக்கப்பட்டுள்ளனர்